Hey everyone, welcome to my channel. This is Shaheen from ArchiChef Studio. Assalamualaikum, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் என் கேஸ் திருச்சியாக இருந்தால் இல்லை திருச்சிக்கு வந்திருந்தால் கண்டிப்பாக இந்த ரோட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நோம்பு ஆரம்பிக்க இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் இ ஷாப்பிங் முடிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இ ஷாப்பிங் பண்ண தான் போயிட்டுருக்கோம். நம்ம நோம்பு கடைசி 10 நாளில் வந்துட்டு எப்போவுமே யூஸ்வலாக ஷாப் பண்ணுவோம். அப்போ ஷாப் பண்ணுறதுனால நம்மளுக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகுது. அந்த டைமில் நம்ம வந்துட்டு திக்கிர் பண்ணவோ இல்லை தொழுகவோ இல்லை குரான் கூட ஓதலாம். ஸோ நம்ம முன்னாடியே முடிச்சுக்க ட்ரை பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபெமினா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, தில்லைநகரில் கிளாமோஸ்னு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும் கலெக்ஷன் சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் நாங்கள் அபாயா வாங்க போயிருந்தோம். கொரோனா பீரியட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே எல்லாமே நாங்கள் ஆன்லைனில் தான் வாங்கிட்டுருக்கோம். ரொம்ப நாள் கழித்து நேரில் போயிட்டு அபாயா இன்றைக்கி தான் வாங்குகிறோம். இங்கே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, லைக் ஹிஜாப்ஸ் இருக்கட்டும், அபாயாஸ் இருக்கட்டும், அண்ட் இது காட்டன், பெரியவங்க போடுற மாதிரி காட்டன் ஷால்ஸும் இவங்க வச்சுருந்தாங்க. நான் போயிருக்கப்பவே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு 5 மினிட்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் புர்கா கலெக்ஷன்ஸே பார்த்தேன். பார்ட்டி வேர் அபாயாஸ், வெட்டிங் கலெக்ஷன் அபாயாஸ்னு சொல்லிட்டு சிம்பிள்லேருந்து கிராண்ட் அபாயாஸ் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் இவங்க வச்சுருந்தாங்க. ப்ரொமோஷன் கிடையாது, பட் எனக்கு அந்த ஷாப்பை பேசிக்காக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்கிறதுனால நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு பார்ட்டி வேர் அபாயா பிடிச்சிருந்துச்சு, பட் அதில் வந்து ஸ்டோன்ஸ் நிறையா இருந்துச்சு, பேபிக்கு குத்துன்னு சொல்லிட்டு நான் அதை எடுக்கலை. இந்த அபாயா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, லைக் பேஜ் கலரில் ரொம்பவே லைட் வெயிட்டில் நல்லா இருந்துச்சு. இவங்க டிஃப்ரெண்ட்டாக பலூன் ஸ்லீவ்ஸ் அபாயாஸும் வச்சுருந்தாங்க. இன்கேஸ் நீங்கள் திருச்சியாக இருந்தால் உங்களுக்கு இந்த ஷாப் தெரிய வாய்ப்பு இருக்குது. நான் இந்த ஷாப்பை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் இந்த அபாயா தான் எடுத்தேன். இதே அபாயாவில் 2 கலர்ஸ் இருந்துச்சு. நான் ஆனால் ஆனியன் பிங்க் தான் எனக்கு ப்ளூவை விட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் அந்த கலர் தான் எடுத்தேன். அது கூடவே நான் இன்னொரு அபாயாவும் எடுத்திருந்தேன். இந்த அபாயா தான் அது ஓப்பன் டைப். எனக்கு பேபி வச்சுருக்கிறதுனால ஓப்பன் டைப் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் டைப் அபாயா ஒன்று எடுத்தேன். என்கிட்ட ஓப்பன் டைப்பே கிடையாது, ஸோ இது நான் எடுத்திருந்தேன். இதில் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் ரொம்பவே அழகாக இருந்துச்சு, மைன்யூட்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக நாங்கள் 4 அபாயா எடுத்தோம். 2 வந்துட்டு ஒரே மாதிரி, எனக்கும் மச்சிக்கும் ஒரே மாதிரி நாங்கள் எடுத்தோம். ஆனியன் பிங்கில் வந்துட்டு 2 அபாயா எடுத்தோம். அதுக்கப்புறம் ஓப்பன் டைப்பில் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அதில் 1 அபாயா எடுத்தோம். அது கூடவே மம்மி வந்துட்டு நேவி ப்ளூ கலரில் டாட் டாட்டாக வச்சு கவுன் டைப் அபாயா தான் இது. இது பார்க்க கவுன் மாதிரி இருக்குது, ஸோ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமேன்னு நாங்கள் இதை எடுத்தோம். இவங்க வச்சிருந்த ப்ரைஸ் எனக்கு ரொம்பவே ரீசனபிளாக தான் இருந்துச்சு. அதுக்கு மேலேயும் நம்ம நிறைய அபாயாஸ் எடுத்தோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. இவங்க ஷாப்லேயே டெய்லர்ஸ் இருக்கிறதுனால இன்னுமே ஈஸியாக இருக்குது. நம்ம ஆல்ட்ரேஷன்ஸ் இங்கேயே முடிச்சுட்டு போயிடலாம், வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம், இல்லை நெக்ஸ்ட் டே கூட வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டே தான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டோம் இங்கே கொடுத்துட்டு போயிட்டு. நாங்கள் ஆல்ட்ரேஷன் கொடுத்துட்டு ரிட்டர்ன் கிளம்புறப்போ லேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் தான் அவங்க ஸ்டாக்லாம் பிரித்து போட்டிருந்தாங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, பட் எனக்கு ஆனியன் பிங்கே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ நான் அதை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த இதுக்கு நான் சாரீ வியர் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி டு வியர் சாரீ மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சீக்வென்ஸ் சாரீ ரொம்பவே அழகாக இருந்துச்சு, எனக்கு வந்துட்டு இந்த கலர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் இந்த கலர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த சாரீ வந்துட்டு ப்ரீ ப்ளீட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வியர் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம வியர் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம அட்ஜஸ்டபிள் பெல்ட்டும் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஆர்டர் பண்ணுறப்போ கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த கலர் ரொம்பவே லைட்டாக வருமா இல்லை டார்க்காக வருமா இல்லை வேறு கலர் சேஞ்ச் ஆகி வந்துருமான்னு. பட் எனக்கு வந்துட்டு நான் என்ன கலர் வந்துட்டு சூஸ் பண்ணணும் அதே எக்ஸாக்ட் கலர் வந்துச்சு, அதனால எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இன்கேஸ் உங்களுக்கும் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். கேபிஎஸ் கனீஷ் மசாலாஸ்லேருந்து எனக்கு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்ச மெயின் ப்ராடக்டே ரெடிமேட் மிக்ஸ் தான். வந்துட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் ஃப்ரை, பன்னீர் ஃப்ரை, காலிஃப்ளவர் ஃப்ரை எல்லாத்துக்கும் இதே மசாலா தான், சேம் மசாலா. நீங்கள் இதை ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரம்ஜானில் உங்களுக்கு சஹரில் இருக்கட்டும் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுக்கலாம் டக்குன்னு. அதுக்கப்புறம் ஈவன் இஃப்தியாரி கூட நீங்கள் காலிஃப்ளவர் பக்கோடா அந்த மாதிரி போட்டால் கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம்.
இவங்க வைட் ரேஞ்சஸ் ஆஃப் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. மட்டன் குழம்பு மசாலா, அதுக்கப்புறம் மீன் குழம்பு, மட்டன் கிரேவி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, நிறைய ரேஞ்சஸ் ஆஃப் மசாலா வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது எது அடிக்கடி செய்வீங்களோ அதை நீங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரம்ஜானுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மட்டும் இல்லாமல் இவங்க ஹெல்த் மிக்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பால்லையோ இல்லை கொல்கட்டை மாதிரியோ இல்லை கஞ்சி மாதிரி காய்ச்சி கூட குடிக்கலாம். மசாலாஸ் மட்டுமே இல்லாமல் இவங்க குளியல் பொடி, பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி குளிக்கிற பொடியும் செய்கிறாங்க. இது ஹோம்மேட் மசாலாஸ்னால எந்த விதமான ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் தான் இது பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெடிமிக்ஸ் மசாலா ட்ரை பண்ணி நான் சிக்கன் 65 ட்ரை பண்ணியிருக்கேன். நான் 150 grams அளவு சிக்கன் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு நான் 1.5 teaspoon யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 100 grams 1 teaspoon கணக்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் உப்பு எல்லாம் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அது அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க எக்ஸ்ட்ராவாக. நான் ஒரு 1/2 lemon ஜூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெடிமிக்ஸ் மசாலா, லெமன் ஜூஸ் அண்ட் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மேரினேஷனுக்காக வச்சுட்டேன். நீங்கள் ஓவர் நைட் கூட மேரினேட் பண்ணிக்கலாம். பட் நான் 20 minutes தான் மேரினேட் பண்ணியிருந்தேன். ஃப்ரை பண்ணுறதுக்காக நீங்கள் குவான்டிட்டி கம்மியாகிச்சுன்னா சின்ன கடாயாகவே எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஆயில் நீங்கள் நிறையா போடுற மாதிரி இருக்கும். ஆயில் போர் பண்ணோன்னே ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுக்கோங்க. நீங்கள் சிக்கன் போட்டப்புறம் மீடியம்க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃப்ளேமை. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே நிறையா பபுள்ஸ் வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் சிக்கன் உள்ளே போட்டுடலாம். நீங்கள் 1/1 ஸ்பூனால் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். சிக்கன் உள்ளே போட்டப்புறம் நீங்கள் ஃப்ளேமை மீடியமில் டர்ன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறப்போ தான் சிக்கன் நல்லா குக் ஆகும். நீங்கள் லோவில் வச்சிங்கனாலும் குக் ஆகாது, ஹையில் வச்சிங்கனாலும் மெல்லியே குக் ஆகிடும், உள்ளே குக் ஆகாமலே இருக்கும். ஸோ நீங்கள் மீடியம்லேயே வந்து ஃப்ளிப் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைட்ஸ் சேஞ்ச் பண்ணாமல் ஒரே சைட்லேயே ரொம்ப நேரம் குக் பண்ண விட்டிங்கனாலும் ஒரு சைடு ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் சைட்ஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. ரெண்டு சைடும் சிக்கன் நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்டவ்வை லோவில் வச்சுட்டு நீங்கள் இந்த சிக்கனை வந்துட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1/1 நல்லா எண்ணெயை ட்ரெயின் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. என்னோட சிக்கன் நல்லாவே ஜூஸியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் அன்றைக்கி சிக்கன் 65 மாதிரி கேபேஜ் 65 ட்ரை பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தேவையான கேபேஜை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பவுடரும் போட்டுக்கலாம். நான் வந்து 1.5 teaspoon பவுடர் போட்டிருந்தேன். அது கூடவே வாட்டரும் ஆட் பண்ணியிருந்தேன். கேபேஜ் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால மசாலா பெரட்டினாலுமே உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரைஸ் கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த மசாலா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். சிக்கனுக்கு சால்ட் கரெக்டாக தான் இருக்கும். இது தனியாக மேரினேட் பண்ண தேவையில்லை. நான் 15 minutes கழித்து டைரெக்டாக எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டேன். எண்ணெயில் போட்டதும் மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி சீக்கிரமாக தீஞ்சிரும். இது ஃப்ளிப் பண்ண தேவையில்லை. இது குக்காக மேக்ஸிமம் 2-3 minutes தான் ஆகும். ஸோ நீங்கள் லைட்டாக ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு ஓரளவு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பிளேட்டில் கண்டிப்பாக டிஷ்யூ கீழே போட்டுக்கோங்க. நான் இது செஞ்ச அன்னைக்கு லெமன் ரைஸ் தான் செஞ்சிருந்தேன். லெமன் ரைஸ் கூட கேபேஜ் ஃப்ரை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் தனியாக சாப்பிட்டா கொஞ்சம் உப்பு தூக்கலாக தெரியும். பட் நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்டா பர்ஃபெக்டாக இருக்கும். நான் அதே எண்ணெயில் கார்னிஷ்காக கறி லீவ்ஸ் ஃப்ரை பண்ணி போட்டிருந்தேன். இவங்களோட மசாலா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இவங்கக்கிட்ட கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க நிறைய எக்ஸைட்டிங்கான காம்போ ஆஃபர்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ரம்ஜானுக்கு கண்டிப்பாக இவங்கக்கிட்ட ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டா உங்கள் ரம்ஜான் சஹர் எல்லாமே ஈஸியாக அமையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.